வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரயில்வே ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் கொஸ்டின் சிலபஸ் வைஸ் டாபிக் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் 10வது சப்ஜெக்டான தெர்மல் இன்ஜினியரிங்கில் தெர்மோடைனமிக் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா ஐசோகோரிக் பார்த்தாச்சு, இப்போ ஐசோபாரிக் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். பேசிக்காக கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தான் அவங்க ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐசோபாரிக் ப்ராசஸ்னால் பார்னா ப்ரெஷருடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பார் அப்படின்னு சொல்லுவாங்க, 1 bar 2 bar அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐசோபாரிக் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், அதாவது ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இதுதான் பார்த்திங்கன்னா ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் அவங்க முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐசோபாரிக் ப்ராசஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க, அது வந்து ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து தான் முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின், சார்லஸ் விதியின் அடிப்படையில் செயல்படும் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க, அது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ன்னு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா ஐசோபாரிக் ப்ராசஸ்ன்னு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ சார்லஸ் விதினா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சார்லஸ் விதி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக, அதாவது மாறாத அழுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் கொள்ளளவு அதன் கெல்வின் வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் சார்லஸ் விதி. சார்லஸ் விதி என்ன சொல்லுதுன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் கொள்ளளவானது அதனுடைய டெம்பரேச்சருக்கு நேர் விகிதத்தில் இருக்கும், அதாவது வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா வேல்யூம் டிக்ரீஸ் ஆகும், அதுதான் பார்த்திங்கன்னா சார்லஸ் விதி சொல்லுது. இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக்காக அவங்க முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்திங்கன்னா சார்லஸ் விதியின் அடிப்படையில் செயல்படும் ப்ராசஸ் என்னென்னு தான் கேட்பாங்க, ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேஸ் ஈக்குவேஷன் கேட்பாங்க. ஜென்ரல் கேஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஐசோபாரிக் ப்ராசஸ் என்னன்னு கேட்பாங்க. ஜென்ரலாக கேஸ் ஈக்குவேஷன் வந்து P1V1 / T1 = P2V2 / T2, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கேஸ் ஈக்குவேஷன். இதில் நம்மளுக்கு ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால பிக்கு பி கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கக்கூடிய வேல்யூ தான் V1 / T1 = V2 / T2, இதுதான் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஐசோபாரிக் ப்ராசஸ். அடுத்தது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்பாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q = MCP T2 - T1, இதே கான்ஸ்டன்ட் வேல்யூம் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் MCV T2 - T1 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒர்டன் கேட்பாங்க. ஐசோபாரிக் ப்ராசஸோட ஒர்டன் என்னன்னு கேட்பாங்க. பேசிக்காக ஒர்டன் அப்படின்னா P · dV அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால P1 = P2 அப்படிங்கிறதுனால P1 போடலாம் P2 போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டிவினாக்க வேல்யூம் சேஞ்ச் இன் வேல்யூம், V2 பெருசாக இருக்கிறதுனால V2 - V1 அப்படின்னு சொல்லி போடுறோம். P1 × V2 - V1 இதுதான் பார்த்திங்கன்னா ஒர்டன் ஆஃப் ஐசோபாரிக் ப்ராசஸ். அடுத்தது சேஞ்ச் இன் என்தால்பி கேட்பாங்க. சேஞ்ச் இன் என்தால்பி பார்த்திங்கன்னா MCP T2 - T1, இதுவும் பார்த்திங்கன்னா Q ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட வேல்யூவும் சேஞ்ச் இன் என்தால்பியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்ததாக கேட்கக்கூடியது சேஞ்ச் இன் என்ட்ரோபி. சேஞ்ச் இன் என்ட்ரோபி கேட்டாங்கன்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபிக்கு ஜென்ரலான ஃபார்முலா இதுதான். ஜென்ரலான இப்போ Q வேல்யூ நம்மளுக்கு தெரியும், MCP T2 - T1ங்கிறது Tயோட வேல்யூ கீழே இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து MCP ln T2 / T1, இதுதான் ஆன்சர் கிடைக்கும். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஐசோபாரிக் ப்ராசஸில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ்னு இவ்வளோ தான் இருக்குது, வேறு எதுவும் முக்கியமாக கேட்க மாட்டாங்க. சார்லஸ் விதியின் அடிப்படையில் செயல்படும் ப்ராசஸ் இதுதான் முக்கியமாக கேட்பாங்க. அடுத்தது ஜென்ரல் கேஸ் ஈக்குவேஷன் V1 / T1 = V2 / T2,